குமரி மாவட்டம் குளச்சலில் எஸ்ஐ என்று கூறி ஒர்க்ஷாப் பணியாளர்களை மிரட்டி வந்த முன்னாள் ஏட்டு கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் குளச்சல் அருகே பணவிளையை சேர்ந்தவர் ராஜன், 39 வயதான இவர் குளச்சல் விகேபி பள்ளிக்கூடம் அருகில் கேஎஸ்வி என்ற பெயரில் பெயிண்ட் ஒர்க் ஷாப் மற்றும் மெக்கானிக் ஒர்க் ஷாப் ஆகியவற்றை நடத்தி வருகிறார். இவரது ஒர்க் ஷாப்பில் புதன்கிழமையன்று காரில் வந்த டிப்டாப் ஆசாமி ஒருவர் காரின் டயர் டிஸ்கை சரி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனை சரி செய்து முடித்த நிலையில் அதற்கு ஒர்க் ஷாப் ஊழியர் ஒருவர் கூலி கேட்டுள்ளார். அப்போது அந்த டிப்டாப் ஆசாமி தான் குளச்சல் டிஎஸ்பி அலுவலகத்தில் குற்றப்பிரிவு எஸ்ஐயாக பணிபுரிந்து வருவதாகவும் என்னிடமே பணம் கேட்கிறாயா எனவும் மிரட்டியுள்ளார். இதில் சந்தேகமடைந்த ஒர்க் ஷாப் ஊழியர்கள் உரிமையாளர் ராஜனுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்து வந்த ராஜன் ஒர்க் ஷாப்பில் நின்று கொண்டிருந்த அந்த டிப்டாப் ஆசாமியை பார்த்துள்ளார். அவர் ஏற்கனவே இதேபோல் 2 டயர் டிஸ்கை சரி செய்துவிட்டு போலீஸ் என்று கூறி ஏமாற்றி கூலி கொடுக்காமல் சென்றவர் என தெரிய வந்தது. இதனை அடுத்து தனது ஒர்க் ஷாப் ஊழியர்களுடன் சேர்ந்து பலே ஆசாமியை பிடித்து குளச்சல் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒர்க் ஷாப்பில் ஓவர் ஆட்டம் போட்ட டிப்டாப் ஆசாமி மண்டைக்காடு அருகே காட்டு விளையை சேர்ந்த சேகர் என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு காவல்துறையில் ஒயர்லெஸ் பிரிவில் ஏட்டாக வேலை பார்த்துள்ளார். அப்போது கள்ள நோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்ட வழக்கில் சிறை சென்றதால் எடுக்கப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கையில் கட்டாய ஓய்வில் சென்றவர் என்பதும் தெரிய வந்தது. போலீசார் தொடர்ந்து சேகரிடம் நடத்திய விசாரணையில் அவரிடம் காவல்துறை அடையாள அட்டையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அடையாள அட்டையும் வைத்திருந்தது தெரிய வந்தது. இவை இரண்டும் போலி அடையாள அட்டைகள் என போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து ஒர்க் ஷாப் உரிமையாளர் ராஜன் கொடுத்த புகாரின் பேரில் சேகர் மீது ஆள் மாறாட்டம் மற்றும் ஏமாற்றுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த போலீசார் இரணியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.